பாத்தி என்னங்க சங்கர பாண்டி இல்லமா என்னாச்சு என்னமா இது இங்க பாருங்க ஐயோ என்னது இது தெரியல ஐயோ அட என்னையா நீங்க சத்யா உனக்குள்ள இப்படி ஒரு திறமையா நடு வீட்டுல ஒரு பொம்மை செஞ்சு அன்னைக்கு வச்சிருக்க என்ன அத்தா இவளுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பீங்க போல இருக்கு இந்த பொம்மைக்கு கார்னிஸ் எல்லாம் பண்ணி கலர் பொடி எல்லாம் தூவி கலக்கலா வச்சிருக்கீங்களே சத்யா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா தலையில நாலஞ்சு கம்பிகளை குத்தி வச்சிருக்க பாரு அதான் அட என்னங்கய்யா எல்லாருமே பேய் அடைஞ்ச மாதிரியே நிக்கிறீங்க இப்ப எல்லாரும் என்ன பண்றீங்க சத்யாவோட இந்த கலைத்திறமைய பாராட்டி கை தட்டுறீங்க அட போங்கய்யா வசன கட்ட ஜென்மங்கள் என்ன சைவன பொம்மையா செத்து தொலை போறா என்னாச்சு என்னமோ மாதிரி இருக்குங்க நடு வீட்டுல யாருங்க இப்படி பண்ணி வச்சிருப்பா வேற யாரு இவ்வளவுதான் இருக்கும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறத பாருங்க நிறுத்தடி நானும் போனா போகட்டும் பொறுமையா இருந்தா நீ ஓஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க அப்படிதான் பேசுவேன் ஏன் பண்ணுவா வாய் கிழிச்சிரு எங்க கிழிப்பா என்ன கொஞ்சம் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க சும்மா சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கீங்க எப்படிமா பொறுமையா போக முடியும் அவ எப்படி பேசுறான் பாத்துக்கிட்டே இருக்க மீனாட்சி இதெல்லாம் பண்ணா உம்மா நாக்கு இருக்கு என்ன வேணா பேசுவாங்களா அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை நான் போய் நம்ம வீட்டுல இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா இல்லம்மா நீ கண்டிப்பா இதை பண்ணியிருக்க மாட்ட அத அவகிட்ட சொல்லுங்க எப்படி பேசுறான்னு பாருங்க ஏதோ நான் தான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு சொல்றா நானும் அப்படி பண்ண மீனாட்சி மேல இப்படி அபாண்டமா பழி போடுறத முதல்ல நிறுத்து நான் ஒண்ணு அபாண்டமா எல்லாம் பழி போடலத்த இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நடந்த விஷயங்களை தான் ஆதாரமா வச்சு சொல்றேன் நான் மெஸ் ஆரம்பிக்கிறதே இவளுக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல அதை இவளால தாங்கிக்க முடியல முதல்ல அக்ரிமெண்ட் ஏறிச்சா அப்புறம் உங்க புடவை ஏறிச்சா இப்ப மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்காக இப்படி செய்வன வச்சிருக்கா ஐயோ இல்ல 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 நான் இத பண்ணல பண்ணலன்னு சொல்றல்ல நான் பண்ணல 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 என்னைய எல்லாத்துக்கும் சொல்றீங்க நான் பண்ணலங்கறல்ல ஐயோ நான் பண்ணல மின சரி மின இங்க பேரு டென்ஷன் ஓட பாத்த எல்லாம் என்ன பத்தி என்னலாம் சொல்றாங்க சரி சரி நான் எதுமே பண்ணல மீனாட்சி மேல பழி போறத நிப்பாட்டு முதல்ல இந்த வீட்டுல என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் தயவு செஞ்சு யாரு யாரு மேலே பழிய போடாதீங்க நீ ராத்திரி நாம தூங்க போற வரைக்கும் இங்க எதுவுமே இல்ல
காலையில பாக்கும்போது இருக்குனா செய்வனை வச்ச ஆளு வெளியில இருந்து வந்து வச்சுட்டு போயிருப்பானா? நம்ம குடும்பத்துல தானே யாராவது ஒருத்தர் பண்ணிருக்கணும். இப்பதானே அப்பா உன் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. அவர் பேசுங்க மரியாதை கொடுக்குறா இல்லையா? நான் அதுக்கு சொல்ல வரல மாமா. பேசாத, போ உள்ள. ஏமா சும்மா அப்படியே நின்றுக்காம தண்ணி ஊத்தி கழுவி வெளியே ஊத்தி போடுமா? ஐயா அப்படிலாம் செய்யக்கூடாதுயா. கோயிலுக்கு போய் பூசாரி அழைச்சிட்டு முறைப்படி என்ன செய்யணுமோ அதை அப்படிதான் செய்யணும். இப்படிலாம் செய்யக்கூடாது. நீ போய் சட்டையை போட்டுற முதல்ல கிளம்பும். பைத்தியகாரத்தம்மா யாரும் தொட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு நட்ட நடு வீட்டுல கொடூரமா செய்வனை செஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன மாமா நடக்கணும்? போச்சு போச்சு எல்லாம் போச்சு. இனி யாராருக்கு என்னென்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. ஏங்க கூட்டின வீட்டுக்குள்ள இம்பட்டை கொண்டு வந்து எப்படிங்க செய்வனை செஞ்சுட்டு போயிருப்பாங்க? அத நினைச்சாலே எனக்கு தலை சுத்துதுங்க. எல்லா கதவையும் இழுத்து போட்டதுக்கு அப்புறமும் இம்பட்டு பெரிய வீட்டுக்குள்ள வெளியில இருந்து யார் வர முடியும்? செய்வனை வச்ச ஆளு சைலண்டா இங்கதான் இருப்பாங்க. தேவையில்லாம நீ என் பொண்டாடி மேல பலி போட்டுட்டு இருக்க. அவதான் பண்ணலன்னு சொல்றல்ல, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை இதே மாதிரி பேசணும்னா பாத்துக்க. எனக்கு ஒரு டவுட். என்னயா? இல்ல செய்வன வச்சா எத்தனை நாளுக்குள்ள எஃபெக்ட் காட்டும்? யோ வாயில நல்ல வார்த்தையே வராதா உனக்கு? பயமா இருக்குல்ல, என்னோட டவுட்ட நான் கிளியர் பண்ணிக்க வேணா? ஏமாமா இப்படி பயப்படுறீங்க? அதான் இங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. என்ன ராஜு உன் பின்னாடி ஒரு மண்டபம் இருக்கு. பைந்தியா ஏங்க சிப்ப உங்களுக்கு என்ன போயிட்டு மோக்கு சும்மா லூசு மாமா நீங்க. யோ இனிமே ஏதாவது வாய திறந்த சாக்கு முடியல கட்டி கொண்டு போய் சுடுகாட்டுல போட்டு வந்துட சொல்லிட்டேன். இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சுடுகாட்டுக்கு போய் குடுகுடு பக்காரம் பக்கத்துல உட்காந்துக்கலாம். இந்த உன்னை கூட்டுப்பா ஆள் வந்துருச்சு கிளம்பு. அடியாத்தி நம்மள சுடுகாட்டுக்கு அனுப்பாம இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு வாழ வந்த ரெண்டு பெண்களால நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி நடக்க போகுது, மாறி மாறி நடக்க போகுது. Thank you.
அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்களால அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து சேரப்போகுது, பிரச்சனைகள் வந்து சேரப்போகுது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசும் நிம்மதி இல்லாம தவிக்க போகுது, நிம்மதி இல்லாம தவிக்க போகுது. விதிவசத்தால இந்த வீடு தேடி வர்ற விபரீதங்களை எல்லாரும் ஒத்துமையா நின்னு ஓங்கி நின்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம், ஓரளவுக்கு சமாளிக்கலாம். மனுஷனால முடிஞ்சது இது மட்டும்தான், மத்ததெல்லாம் படைச்சவன் கையில, படைச்சவன் கையில. இந்த வீட்டுல அமானுஷ்ய சக்தி உள்ள புகுந்திருக்கு, உள்ள புகுந்திருக்கு. அதனால அடுக்கடுக்கா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். என்ன ஏனனமா பேசிட்டு இருக்காரு? நான் போய் என்னன்னு கேக்குறேன். மீனாச்சி, அம்மா மீனாச்சி, போக கூடாதுமா? சொன்னா கேளு. மீனாச்சி, இப்ப போக கூடாதுமா? ஏன் ஏன் போக கூடாதுங்கறீங்க? இப்ப அவர் முகத்தை பார்க்க கூடாது. காலையில வந்து அவரே என்னன்னு சொல்லிட்டு யாசகம் வாங்கிட்டு போயிருவாரு. அதனால இப்ப போகாத. ஐயோ அத்தை, அதுக்கு நாம சொல்றதெல்லாம் நம்ம காதால கேட்டுட்டே இருக்கணுமா என்ன? ஐயோ நீ போனாதே பேசுவாரு, அதனால இப்ப எங்கேயும் போகாத. ஐயோ இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ இது வேறயா? ஒரு நிமிஷம் வேலி மீனாச்சி. ஐயோ இங்க பாரு, அடங்குறாளான்னு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா கத்திட்டு இருக்கீங்க, கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? என்ன வேணும் இப்ப உங்களுக்கு? அரிசி தானே? நாளைக்கு காலையில வாங்க, குடுக்கறோம், வாங்கிட்டு போங்க. வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இருக்கிற பிரச்சனை போதாது, நீங்க வரியா? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களதான் நில்லுங்க, ஏன் ஓடுறீங்க? இப்பெல்லாம் ஊருக்குள்ளதான் நிறைய பேய் நடமாடிக்கிட்டு இருக்கு. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. தம்பி எங்க வரண? ஒரு நிமிஷம் தம்பி. அண்ணா சொல்லுங்கண்ணா, என்னடா வேணும் தம்பி? பொதுவாகவே எனக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை, ரோசம் இந்த மாதிரி எந்த ஐட்டமுமே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்க என்னை வண்ட வண்டியாக திட்டி மானாவரியாக மானத்தை வாங்குறப்ப அடி மனசில் இருக்கிற ரோஷம் அப்பப்போ லேசாக எட்டி பார்க்குது. இப்படி நான் அடிக்கடி ரோசப்பட்டு கேட்டேன்னு வையே, என் வீட்டு ஆளுங்க எனக்கு சோத்தில் வசத்தை வச்சிருவாங்கடா. என்ன கேட்டீங்க? யோ, இதை வச்சு என்னையா வாங்குறது? இதுக்கு எவ்வளவு முடியுமா அவ்வளவு வாங்கிக்கலாம், போதும். 100 ரூபா கூட இல்லையா வாங்கிட்டேன்? என்னது 100 ரூபாவா? அதெல்லாம் பார்த்து பல மாசம் ஆச்சுப்பா. எனக்குன்னு வந்து சேருது பாரு. கோபப்பட்டானே நீ மடா. இன்னும் நான் எத்தனை பேர்கிட்டையெல்லாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்குன்னு தெரியல. தம்பி லோக்கல் பிராண்டா இருந்தா கூட பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் இதை வர்றா, மறக்காம ஒரு ஊர்கா பாக்கெட்டை உஷார் பண்ணிட்டு வந்துடுறா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. யோ, அந்த நல்ல காலம் பிறக்கலன்னு தான் நாங்களே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். பாருக்குள்ளேயே குறி சொல்ல வந்துட்டியாயா? நான் குறி சொல்ல வரல சார், இங்க குடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். நீ அந்த டைமுக்கு குடிக்க வந்துருவியா? அப்ப உன்னோட டியூட்டி கட்டிங் போட்டாதான் ராத்திரில குறி சொல்றதுக்கு ஒரு கிக் இருக்கும். அது சரி சார், நான் இங்க உட்கார்லாமா? ஓ ஷூர், தேங்க்யூ சார்.
அம்மா நீங்க என்ன ஆர்டர் பண்ணல? ஆமா, ஏன் கேக்குற? உங்களுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கேன். எம்பிட்டு வேணாலும் சாப்பிடுங்க. என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். யோ, நிஜமாவா சொல்ற? ஆமா சார், நான் எப்ப குடிக்க வந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு தர்மம் பண்ணிட்டு தான் குடிப்பேன். இன்னைக்கு நீங்க என்ன, ஒரு நிமிஷத்துல நம்மள பிச்சைக்காரனாக்கிட்டான். சரக்கு கிடைக்குது. ஓ, நல்ல பாலிசியா இருக்கியா? சூப்பர். ஆமா, உங்க பேரு? தர்மர். கரெக்டா தான் வச்சிருக்காங்க சார். என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க சார். என் தெய்வமே, இதோ எங்க அவன்? ஹே பாய், ப்ளீஸ் கம் ஹியர். யோ, என்னையா சும்மா நைனைங்கற? நீ கொடுத்த சில்லறக்கு சரக்கு லேட்டா தான் வரும். யார பார்த்து சில்லறன்னு சொன்னே? டேய், நான் இப்ப கரன்சிடா. இஸ் மை ஸ்பான்சர். இப்ப நீ என்ன பண்ற? பழைய ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு புதுசா ஒரு சிகரெட்டை எடுத்து நான் சொல்ற ஆர்டர் எல்லாத்தையும் படபடபடபடபடன்னு எழுதுற. எழுதுறியா? சொல்லி தொல. ஒரு ஃபுல் பீர், ஒரு ஹாஃப், ஒரு சிக்கன் ஃப்ரை. யோ, புடுபுடுப்ப. சீஸ். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். நட்டனோட ராத்திரியில சுடுகாட்டுக்கல்ல போறியே, பயமா இருக்காதாயா? எதுக்கு சார் பயம்? இல்ல, சுடுகாட்டுல இந்த பேய்ங்கெல்லாம் இருக்கும்ல? பேய் சுடுகாட்டுல மட்டுமா இருக்கும்? அப்புறம் இப்பெல்லாம் ஊருக்குள்ளதான் நிறைய பேய் நடமாடிக்கிட்டு இருக்கு. யோ, இன்னையா சொல்ற? ஊருக்குள்ளயா? ஆமா. ஏய், இது வரைக்கும் பேய் அன்னை கண்ணால பாத்திருக்கியா? போய் சொல்லாத. பொய்யெல்லாம் சொல்ல சார், நிஜமாவே பேய பாத்திருக்கேன். எப்ப பார்த்த? நேத்து ராத்திரி கூட பார்த்த. நேத்து ராத்திரியா? எங்க? இதே ஊர்ல. இதே ஊர்லயா? எந்த இடத்துல? பட்டினத்தார் தெருவுல. அது எங்க தெருதாயா? உங்க தெருவா? ஆமாயா. அங்கதான் ஒரு வீட்டுல பேய் இருக்கு சார். ஒரு பெரிய வீடு, காம்பவுண்ட்ல கூட ரெண்டு பக்கம் பெரிய பெரிய லைட் இருக்கும். அது பழைய காலத்து வீடு சார். பாத்தி, அம்புட்டு அடையாளமும் அப்படியே மறந்துது. டோர் நம்பர் கூட. எங்க டோர் நம்பர் மட்டும் சொல்லிடாதயா? ஞாபகம் வந்துச்சு, 361 கீழ் 17 சார். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. டோர் நம்பர் கூட 361 கீழ் 17 சார். அது எங்க வீடியா? என்னது, உங்க வீடா சார்? அங்க இருக்காதீங்க சார், அந்த வீட்டுலதான் ஒரு பொண்ணோட உடம்புல பேய் இருக்கு சார். அத நேத்து ராத்திரி தான் என் கண்ணால பார்த்தேன் சார். எங்க வீட்டுல நிறைய பொண்ணுங்க இருக்கியா? எந்த பொண்ணுயா சார்? அதெல்லாம் தெரியல சார், ஆனா ஒரு கல்யாணம் பொண்ணு உடம்புலதான் பேய் இருக்கு சார். சார், அது ரொம்ப பயங்கரமான பேய், நானே பார்த்து அரண்டு போயிட்டேன் சார். நீயா? நீங்க தயவு செஞ்சு அங்க இருக்காதீங்க சார், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓடி போயிடுங்க, ஓடிடுங்க சார். அந்த வீட்ல தயவு செஞ்சு இருக்காதீங்க, ஓடிடுங்க. எந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு போகாம போயிட்டானே. கல்யாணம் ஆன பொண்ணுங்கிறான், என்ன பொண்ணு? ராஜிய தவிர வேற எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் யாரும் சொல்லிட்டு போறான்னு தெரியலையே.
வசந்த மாளிகை இப்படி பேய் வசிக்கும் மாளிகை ஆயிடுச்சு ஆயிடுச்சு. காலையில எந்திரிக்கும் போது என் புண்டாட்டி சத்யாவே என் கண்ணுக்கு பேய் மாதிரி தான் தெரியுவா. இப்ப புதுசா இன்னொரு பேய் வேற உள்ள புகுந்திருக்குன்னு சொல்ற அந்த குடுகுடுப்பக்கார. ஐயோ, இப்ப இந்த வீட்டுக்குள்ள போலாமா வேணாமா? ஐயோ, வெளிய போனா சோறு கிடைக்காது, உள்ள போனா உசுறு மிஞ்சாது. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல.